எங்க ஹெட் குவார்டர்ஸ் விங் கம்பெனி ரொம்பத்துக்குள்ள ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்கிற எல்லா யூனிட்டும் சீக்கிரம் விபத்து நடந்த பகுதிக்கு போங்க. மறுபடியும் சொல்றேன், பக்கத்துல இருக்கிற எல்லா யூனிட்டும் விபத்து நடந்த பகுதிக்கு போங்க. சண்டை போடும்போது மற்ற யூனிட்டும் இவங்களுக்கு ஹெல்ப்புக்காக அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எனிமிஸை அடிக்கிறாங்க. ஒரு சகோதரி மாதிரி அவன் மைனிங் ஏரியாக்கு தான் போயிருப்பான்னு நாங்க நம்புறோம். இதுல இன்னும் தகவல் இருக்கு. இங்க இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நாங்க பின்தொடர்வோம் உங்களை. ரேடியோவை கையிலேயே வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தேவைப்படும். நன்றி ஜோஸ். ஜில், இந்த போட்டோ இது ஒண்ணு இல்ல, பிரியா விடு, வா போகலாம். ஷேவா, மைன்ஸ் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஸ்டேஷன் கடந்து தான் இருக்கு, ஆனா இங்கிருந்து ரொம்ப தூரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். துப்பாக்கிய பேசிட்டு இருக்கும்போது
பரம்போக்கு தப்பிச்சிட்டான். சூப்பர்ல, இந்த பாத்து வயனுக்கு கூட காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்கு போல. இங்க ஏதோ இருக்கு, நம்ம பார்வையில இருந்து மறைச்சிட்டான். என்ன இது? இத பாரு. இது மார்ஷ்லாண்ட்ல இருக்கிற எண்ணெய் கிணறு. இப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆன இர்வின் இங்க கொஞ்சம் அடியாட்களை வச்சு கிருஷையும் செவாவையும் கொல்ல பாக்குறான். ஆனா வழக்கம் போல ரெண்டு பேரும் அந்த அடியாட்களை கொண்டுட்டு மார்ஷ்லாண்ட நோக்கி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ட்ரக் இவங்களை நோக்கி வருது. அது என்னடான்னு பார்த்தா அதை ஓட்டிட்டு வர்றது ஒரு கருவா பையன், நம்ம எதிரி. இவங்களை ரெண்டு பேர்த்தையும் அவங்க வழியை மறைச்சி அவன் கொண்டு வந்த ட்ரக்கில் இருக்கிற ஒரு கேவலமான உயிரினத்தை வச்சு இவங்களை அட்டாக் பண்ண பார்க்குறான். அந்த உயிரினத்தை எப்படி சமாளிக்கிறான்னு பார்ப்போம். எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கு அந்த புறம்போக்கு இருவிங் தான் காரணமா இருப்பான். எப்படியோ போராடி இந்த மிருகத்தை ரெண்டு பேரை சந்து கொண்டுறாங்க. அப்படியே பார்த்தோம்னா ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக்ல யாருன்னு பார்த்தா டெல்டா டீம்ல இருக்கிற ஒரு மெம்பர். அவன் வந்து இவங்களுக்கு அதை விட்டு கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கான். அவனோட ட்ரக்ல ஏறி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க மார்ஷ்லாண்டுக்கு. என்ன பண்றது? Thank you.
ஜாக்கிரத. எப்படி இவங்களை தாக்குறதுக்கு இர்வினோட கூட்டாளியும் ஒரு கொடூரமான அரக்கனை வைரஸ் கொடுத்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இது டெல்டா தீமை தாக்கி மொத்தமாக அழிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான், இவங்க தான் இதை சமாளிக்கணும். ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் வண்டியில் இரு. வாங்கிக்கிறா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.